ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டு இருக்கின்றோம் அல்லவா? எங்களுடைய ஆண்ட பரம்பருக்கே ஆண்டவர்களுக்கே எங்களுக்கு குடியுரிமை இல்லை என்று சொல்லுவதற்கு நீங்கள் யாரப்பா? நாங்கள் எல்லாம் இந்திய திருநாட்டினுடைய இதே இந்திய திருநாட்டிலே பிறந்து வாழ்ந்து சத்து மடியக்கூடிய எங்களுக்கு, இந்த சத்து மடியக்கூடிய இந்த பூமிக்கு மூலமாக இருக்கக்கூடிய எங்களுக்கு குடியுரிமை இல்லை என்று சொல்வதற்கு நீங்கள் யாரப்பா? யோசித்துக் கொள்ளுங்கள். வரலாறுக்கு நாங்கள் படிப்பவர்கள் அல்ல, வரலாறை சாதித்து காமிக்கக்கூடியவர்கள். அன்பிற்கினியவர்களே, அன்பிற்கினியவர்களே, சகோதரரே, நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். வரலாறு தெரியாதவர் என்பதாக நீ சொல்லி காமிக்கின்றாயே. ஒன்றை விலகிக்கொள், ஒன்றை மட்டும் விலகிக்கொள். இன்றைக்கு தேசிய கொடியிலே, இன்றைக்கு தேசிய கொடியிலே மூவண்ண கலர் இருக்கின்றது அல்லவா? அந்த மூவண்ண கலருக்கு பச்சை நிறத்தை கொடுத்தவர் ஏனென்று தெரியுமா? இந்த தியாகத்தின் செம்மல், இந்த இஸ்லாமியர்கள் என்ற அடையாளத்தை கடைசி வரை இருக்க வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் தான் இந்த தேசிய கொடி. இதை கூட தெரியாமல் வரலாறு தெரியாதவர் என்று சொல்கின்றாயே. நாங்கள் எல்லாம் மலையர்களா? அன்பிற்கினியவனே, யோசித்துக்கொள், நன்றாக யோசித்துக்கொள். நாங்கள் குழு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு சாரி வலா தஸ்ரிஃபு பிஹப்லில்லாஹி ஜமீஆ என்று அல்லாஹ் சொல்லி காமிப்பார். ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக. இந்த ஒற்றுமையை மட்டும் என்னைக்குமே ஒன்று சேரக்கூடாதுன்னு நீ முயற்சி செஞ்ச, ஆனா நீ எத்தனை சட்டம் பொறைய போட்டுக்கிட்டே, நீ எவ்வளவு சட்டங்கள் போடுகின்றாயோ அதை எல்லாம் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டே இருக்கின்றோம். அதற்கு ஒரு வரலாறு தான் இந்த கூட்டம். இதல்ல, இன்னும் பிற அதிகமான கூட்டங்கள் இருக்கும். அன்பிற்கினியவர்களே, நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். ஒன்றை மட்டும் சொல்லி விளைவிட ஆசைப்படுகின்றேன். ஆணாக 100 நாட்கள் வாழ்வதை விட ஒரு புலியாக ஒரு நாள் வாழ்ந்து இந்திய சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து உயர்வடிவோம் என்ற ஒரு முழக்கத்தை சொல்லி என்னுடைய விடை ஆசைக்கு விடைபெறுகின்றேன். நன்றி, அஸ்ஸலாமு அலைக்கும்.